என்ன லட்சுமி அப்படி தகச்சு பண்ணிக்கிற? என்ன மறந்துட்டியா? இன்னைக்கு சுஜி பர்த்டே. ஆமா இல்ல வந்து என்ன இல்ல ஆமா வந்து இந்த பாரு எல்லாரும் ஸ்டேஷன்ல அடிச்சிட்டு வந்திருக்கேன். போ ரெடி ஆகும் சீக்கிரம் ரெடி ஆகும். ஒரு நிமிஷத்துல வாமா. ஹாய் ப்ளீஸ் சார். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் ஒரு காயில நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். சரி போ. இந்த குண்ட எப்படி பா கிடைச்சது? அங்க கிடந்தது. ராஜா இங்க வந்தானா? இல்லையே, இங்க வரலையே. உண்மையை சொல்லு. இங்க வரலீங்க. போய் சொல்லாத. இதுதான் அவன சுட்ட குண்டு. ராஜா இங்கதான் இருக்கான். வாங்க எல்லாரும் தேடுவோம். வாங்க. ராஜா இங்க இல்ல. இங்க இல்ல. நம்ம வீட்டுல அடைக்கிட்டு அவனுக்கு வைத்தியம் வேற பாத்தியா? பாசம் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். சாரி சார், அவனை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். கோ ஹே. தேங்க்யூ சார். தீனகருணாகரனே நடராஜா, நிலகண்டனே, மௌன குருவே, மௌன குருவே. மகாவிஷ்ணு மாதிரி அனந்த சயனம். என்ன பார்க்கடலும் பாம்பன் தான் இல்ல. சௌக்கியமாயா? ஐயா ரத்னவேலு, இப்போவாது உனக்கு மனசு வந்தது? ஏயா நான் உனக்கு உதவிதானே பண்ணேன், என்ன கெடுதல் பண்ண? எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன்? சரி போனது போட்டு விடு, வீட்டுக்கு போலாமா? யோ அங்க பாரியா. என்ன இது, உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டாங்க? அதான் இப்ப புரியுதா, நான் உன்னை விடுதலை பண்ண வரல, என் பையன் என்னையும் உள்ள வச்சு பூட்டிட்டான். ஒரு விதத்துல பார்த்தா உன் பையனை நான் மதிக்கிறேயா? ஏன்னா என் கூட உன்னையும் அடைச்சு வச்சதுனால தந்தைக்கு சமமா என்ன மதிக்கிறான்னு தெரியுது. நல்ல பையன், பேர் சொல்ல ஒரு பிள்ளை. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் என்ன பாக்குறியா? அட போயா, கலர் டிவி உள்ள ஏ பிளஸ் ரூம் தான் அவன் எனக்கு கொடுத்தான். நான் தான் தனியா இருந்தா போர் அடிக்குமேன்னு ஊர் ரூமுக்கு வந்தேன். ஆமா, உன்னையும் இங்க அடைச்சு வச்சான். அவன் பண்ற தில்லுமுல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏண்டா இப்படி பண்றேன்னு அதட்டின, இங்க கொண்டாந்து அடைச்சு விட்டான். அப்படி அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? உட்காரு, விவரமா சொல்றேன். எனக்கு தெரியாம இந்த செங்கல் சூளைய விலைக்கு வாங்கி துப்பாக்கி குண்டெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கான். அப்பாடா, டைம் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ ஒரு கடிகாரத்தை கொண்டு வந்து மாட்டிருக்காங்க. அதுக்கு ஒண்ணும் குறைச்சே இல்ல. எப்படி சௌக்கியம்? சௌக்கியமாவா? ஏண்டா எங்களை இப்படி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துற? நான் என்ன உன்ன புண்ணாக்கா வாங்கின? நான் பெத்த புள்ளடா நீ. அதனாலதான் இவ்வளவு மரியாதை. அப்பா இது பாத்தீங்களா, டைம் பாம். அட பாவி, அப்பனுக்கே வெடி வைக்கிறியா? ரத்னவேலு, இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நீ சாகிறது நியாயம்தான். நான் என்ன பாவம் செஞ்ச? கூடவே இருந்தியே. அதான் கூட்டணி வச்சாலே ஆபத்துதான். நான் சொல்றத நல்லா கேளுங்க. 4:30 மணி விமானத்துல நானும் எங்க ஆளுகளும் பேயூருக்கு புறப்படுறோம். கரெக்டா 5 மணிக்கு இந்த கதவு தானா திறக்கும். ரூபா இங்க வருவா, நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஃபேக்டரி விட்டு தப்பிச்சு வெளியே போயிடுங்க.
கரெக்டா 5:30 மணிக்கு இந்த ஃபேக்டரி வெடிச்சு தூள் தூள் ஆயிடும். இங்க தங்கி இருக்கிற என்னோட எதிரிகள்லாம் அதுல அழிஞ்சிருவாங்க. முதலாளி வர்றாரு, கேட் லாக் ஓபன் பண்ணு. கேட்டு திறந்தாச்சு, முதலாளி ஏன் உள்ள வரல? சமாதானம் சமாதானம் சொல்றானுங்க, பாமா வெடிக்குது. பாம்பு பிடிச்சு எல்லாரும் செத்தப்புறம் சமாதானம் வந்துடும். என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் கிடைக்க மாட்டாங்க ராஜா. நான் என்ன கத்தியெல்லாம் எடுக்காத, நான் எலெக்ஷன்ல தோத்ததெல்லாம் மறந்துட்டேன். பெத்த புள்ளைய பாம்பு வச்சுட்டா எப்படியாவது காப்பாத்துப்பா. இப்பதான் உனக்கு புத்தி வருது, எலெக்ஷன்ல நிக்கிறவன எல்லாம் இப்படி ரெண்டு நாள் உள்ள தள்ளினா நாடே சரியா போயிடும். வாழ்நாள் பூரா அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன், இப்பவும் அதையே சொல்லு. தாத்தா தாத்தா ராஜா. அமாவாசையில் பிறந்தவன் திருடனாகத்தான் இருப்பான் என்று என்னை போன்றவர்கள் நம்பிய போது அந்த நம்பிக்கையை தகுத்தெறிந்தவர் ராஜா. தன் உயிரையே பணயம் வைத்து ஒரு பயங்கரவாத கும்பலை வேரோடு அடித்து இந்த நாட்டுக்கே சேவை செய்தவர் ராஜா. உயர்திரு ராஜா அவர்களுக்கு இந்த ஆண்டின் சிறந்த மனிதன் என்கிற விருதை மதிப்பிற்குரிய ஐஜி அவர்கள் வழங்குவார்கள். நன்றி.